கடந்த மாதம் முழுவதும் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு மரணம்னா அது ஸ்ரீமதியினுடைய மரணம்தான். இன்ன வரைக்குமே பெற்றோர்கள் திண்டாடி தவிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் நடந்தது நம்ம பிள்ளைக்குன்றத சொல்லலாம். உண்மையிலே அதை சொல்ல ரொம்பவே வேதனையாக இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் விழுப்புரத்தில் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இப்போ ஸ்ரீமதியோட உடன் பயின்ற இரண்டு மாணவிகளை விசாரிச்சிருக்காங்க. அந்த இரண்டு மாணவிகளும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கும் மேலாக அவங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்களாம். பெற்றோர்களினுடைய சம்மதத்தோடையும் அதே போல் நம்ம வந்து பார்த்தோன்னா நீதிபதி புஷ்பராணி அவர்களினுடைய முன்னிலையிலும் இந்த இது வந்து பார்த்தோன்னா கதவுகளை மூடி அந்த மாணவிகளை வந்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. அவர்களும் தங்களுக்கு தெரிந்ததை ரொம்பவே நேர்மையாக சொல்லியிருக்காங்கன்ற மாதிரியாக தான் செய்திகள் வெளியாகியிருக்கு. சிபிசிஐடி போலீஸார் இந்த மாதிரியாக அனைவரிடமும் வந்து பர்மிஷன் வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளையும் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் ஸ்ரீமதிக்கு நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு தீர்ப்பு தான் கிடைக்கும் அவருடைய மரணத்தில் அப்படின்ற மாதிரி எல்லோருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நிச்சயமாக இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பின் மூலமாக அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான எந்த விதமான குற்றங்களும் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்பணும். நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றதான் உண்மை.